அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டெரக்கோட்டா ஸ்டட்ஸை வந்து கலர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கலர்ஸ்லாம் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு பிளாக் பெயிண்ட் வந்து நல்ல வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், அதோட பிளாக் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஆன்டிக் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கேட்டதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பீட்ஸுக்கு ஃபுல்லாகவே நான் கோல்டு கொடுக்குறேன். ஸோ எப்போதுமே இந்த கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது நீங்கள் என்ன பெயிண்ட் வந்து ஆட் பண்ணாலும் அதோட வாட்டர் ஆட் பண்ணி பண்ணும்போது அது பிசு பிசுன்னு இல்லாமல் நல்ல ஷைனியாக க்ளோயாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா பீட்ஸ்க்கும் கொடுக்க போகிறதில்ல, சில கலர்ஸ்க்கு வந்து வேறு கலர்ஸ் அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். அதனால் எதெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து இது வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கிற பீட், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீடை வந்து பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பீடு வந்து நல்ல ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும்போது வாட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு க்ளாஸி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ க்ளாஸியாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி எல்லா பீட்ஸ்க்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும்தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு பேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக நீங்கள் கோல்ட் கலர் மோஸ்ட்லி பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பீட்ஸ்க்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணல, ஏன்னா அதுக்கெலாம் வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக.
sweetest.